ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் ஆர்பிட் யூடியூப் சேனலோடாக காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய தொடர் 7வது வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அந்த அடிப்படையில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கடந்த 6 வகுப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அதே நாங்கள் தற்பொழுது எங்களுடைய 7வது தொடர் வகுப்பிற்குள் நுழைய இருக்கின்றோம். ரைட், கடந்த வகுப்பில் நாங்கள் படித்த விடயங்கள் மிகவும் முக்கியமான விடயங்கள். அவைதான் சிக்கலுடைய இசைகளுக்கு வரக்கூடிய விடயங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் சிக்கல் என்னுடைய கடைசி அல்லது கடைசி தியரியுடைய வகுப்புக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ரைட், அடுத்ததாக உங்களுடைய பயிற்சி கோப்பையில் நீங்கள் தற்பொழுது நோட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. மட்டு வந்துட்டு எப்படி இருக்கும் என்றால், இந்த சிக்கல் என்னுடைய தனித்தனி மட்டுக்கள்ல கூட்டுத்தொகை அதை விட சமனாக அல்லது பெரிதாக இருக்கும்ங்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சிக்கலன்களை கூட்டி மட்டு எடுக்கிறது, ரெண்டு சிக்கலன்களை கூட்டி மட்டு எடுக்கிறது தனித்தனி அதில் மட்டுக்கல்ல கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கலாம் அல்லது அதை விட சின்னதா இருக்கலாம் என்ற விஷயம். ரெண்டு சிக்கலன்களை பெருக்கி பெறப்படுகின்ற புதிய சிக்கலனை மட்டு அது தனித்தனி மட்டுக்களை பெருக்கத்தை சமனா இருக்கும். அதை நாங்கள் கடந்த வகுப்புகளை பார்த்துருக்கோம். இது கூட்டலோட சம்பந்தப்பட்ட விதிகளா இருக்கும். இதை நாங்கள் இதுக்கு முதல் பார்த்துருக்க மாட்டோம். ரைட், அப்ப இதை நாங்க ப்ரூவ் பண்ண போறோம். இதுக்கு ப்ரூஃப் ரெண்டு சிக்கலன்கள் அழிக்கும். நாங்கள் ரெண்டு சிக்கலன்கள் உங்களுடைய ஆகன் தளத்தில் இருக்கும். ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் இது எக்ஸ் அச்சாக இருக்கும். இது இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் ஜெட் இது ஒய் அச்சாக இருக்கும். அப்போ ஒரு சிக்கல் என்ன கழிக்கணும், இது ஒரு Z1 ஒரு சிக்கலன், இது ஒரு Z2 ஒரு சிக்கலன். ரெண்டு சிக்கலன்களோட கூட்டுத்தொகை எப்படியாக அமையும் என்றால், இவற்றை இரண்டையும் ஆயிற்பக்கங்களாக கொண்டு வரையப்படுகின்ற ஒரு இணைகாரத்துடைய வடிவமாக அது காணப்படும். ஆகவே இதான் Z1 + Z2 சிக்கலன். ஆகவே அந்த சிக்கலுடைய மொட்பெருமானம் என்கிறது எப்படியான வடிவமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் உற்பத்திக்கும் அதனுடைய இதுக்குமாக இதான் வந்துட்டு இருக்கும். Z1 + Z2 மொட்பெருமதியாக இருக்கும். இது Z1 மொட்பெருமதியாக இருக்கும். இது Z2 மொட்பெருமதியாக இருக்கும். ரைட், அடுத்ததாக பிரிதலை கொள்ளலாம் நாங்கள் இன்னொரு விடயம் ஒன்று. ரைட், இப்ப நம்ம இரண்டையும் கூட்டுறதுக்கு பெரிதல்ல சாமான் சொல்லி காட்ட போறோம். அப்ப அதுக்கு ரைட், இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க, இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி புள்ளிகளை பெயரிடுவோம். இது ஏங்கிற புள்ளியாகும், இது ஒரு பிங்கிற புள்ளியாகும், இது ஒரு சிங்கிற புள்ளியாகும், 31 ஓவாக வருவோம். ஆக கேளுங்க, ஓஏ சமன் மட்டு Z1, ஓபி சமன் மட்டு Z2, ஒரு வடிவம் ஒரு முக்கோணி ஓஏபியில் ஒரு முக்கோணி ஓஏபிங்கிற முக்கோணி கருத்துல கொள்வோம். முக்கோணி ஓஏபியில் முக்கோணி ஓஏபியை பார்த்தமாக இருந்தால் எங்களுக்கு முக்கோணியை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரியும். முக்கோணிகளில் யாராயினும் ரெண்டு பக்கங்களை கூட்டுறது மூணாவது பக்கத்துக்கு சமன் அல்லது பெரிதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு முக்கோணி, இது ஒரு ஏபிசிங்கிற முக்கோணி என்றால், A+B சிக்கு சமனாக இருக்கலாம் அல்லது அதை விட பெரிதாக இருக்கலாம். A+Cங்கிறது அதுக்கு சமனாக இருக்கலாம் அல்லது பெரிதாக இருக்கலாம். C+Bங்கிறது அதுக்கு சமனாக இருக்கலாம் அல்லது பெரிதாக இருக்கலாம். இதான் ஒரு முக்கோணியில் ரூலர். ஏனென்றால் இது நார்மலாக எங்களுக்கு தெரியப்பட்ட விஷயங்களாக இருக்க வேண்டும். சின்ன வகுப்புல படிச்சிருப்போம். நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு முக்கோணி ஒன்று எடுக்கோம். ஒரு முக்கோணி ஒன்று எடுத்து இந்த புள்ளியாக பயன்படுத்தி வெட்டுறோம். நாங்கள் ஒரு 4 மீட்டராக வெட்டுறோம். 4 சென்டிமீட்டர் இங்கால வெட்டுறோம். இது ஒரு பக்கமாக இருக்கும். இது 4 சென்டிமீட்டர் ஆயுள் பக்கத்துல வெட்டி கொள்றோம். 4 சென்டிமீட்டர் இப்போ மொத்தமாக ஒரு 7 சென்டிமீட்டர். அப்ப 4 சென்டிமீட்டர் பக்கங்கள அடுத்தது மத்த பக்கங்கள 3 சென்டிமீட்டரா இருந்தா எடுத்த வெட்டும் பாருங்க. ஏன்னா மொத்தம் 7, இது 4, இது 3 சென்டா இன்னைக்கு எடுத்தான் வெட்டும். அது முக்கோணி வருமா? முக்கோணி வராது. என்ன வருமா? அப்ப
சமனா இருக்கும் இல்ல எல்லாம் பெரிதாகத்தான் இருக்கும் சமனா இருக்கும் சரி வராது தவறுதான் இல்லை எல்லாம் பெரிதாக இருக்கும் ஆனா 3 சென்டிமீட்டர்ல நீங்க வெட்டினீங்கன்னா இந்த புள்ளில இருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்துல வெட்டி விட்டீங்கன்னா அது இன்னொரு புள்ளியை சந்தி இந்த புள்ளியில சந்திக்கும் ஏபிசிங்கிற 3 புள்ளிகளுமே ஒரு நேர் கோட்டில் அமையும் அப்ப முக்கோணம் பெறப்படுமா முக்கோணி பெறப்படாது ஆக எங்கள அடக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு 5 இருக்கும் 5 இருக்குன்னா 5 கிலோ எடுத்து என்னும் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆக இப்படிதான் ஒரு முக்கோணம் அமையும் ஆக முக்கோணம் அமையன்னா ரெண்டு பக்கங்களை கூட்டுறது மூன்றாவது பக்கத்தோட பெருசா இருந்தா தான் முக்கோணம் செட் ஆகும் அது முக்கோணி ஓஏபியை பாத்தீங்கன்னா ஓஏபி முக்கோணி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பெரிதா இருக்கணும் என்னத்தை ஓசி விட பெருசாக இருக்கணும் ஓஏக்கு பதிலாக பெரியதெல்லாம் Z1 ஏசிக்கு பதிலாக பெரியதெல்லாம் ஏசிங்கிறது ஓபிக்கு சமன் ஏசிங்கிறது ஏ பக்கத்துல ஏசி சமன் ஓபி ஆகவே ஓபிக்கு பதில ஏசிக்கு பதில மட்டு Z2 பிரிதெல்லாம் ஓசிக்கு பதில நாங்க கண்டிருக்கோம் Z1 + Z2 கொண்டு பிரிதெல்லாம் ஆகவே நாங்க எடுத்த தியரி சரியா வருதா ஆனா சமன்கிறது நிறுவனம் அப்ப அடுத்த எழுதிக்கணும் OA, B என்னே ஒரே நேர்கோட்டில் இருப்பேன் ஒரே நேர்கோட்டில் இருப்பேன் Z1 + Z2 + Z1 + Z2 இருக்கும் அப்ப கீழே அதுக்கு ஒரு படம் ஒன்று கிரிக்கங்க இது ஓங்குற புள்ளி இது ஓங்குகை புள்ளி இது ஒரு ஏங்குற புள்ளி இது ஒரு பிங்கிற புள்ளி இது சிங்கிற புள்ளி அது மூணு நேர்கோட்டில் இருந்தா இது Z1 + Z2 Z2 இருக்கும் Z1 இருக்கும் அவை ரெண்டையும் கூட்டுற பகுதியாகத்தான் ஏசி இருக்கணும் ஆகவே மட்டும் திரும்பி Z1 ஒரு பகுதியாக இருக்கணும் ஆகவே Z2 + Z1 தான் ஏசியா இருக்கணும் ஆக இது முதலாவது முடிவு இது ரெண்டாவது முடிவு ஆக 1, 2 இருந்து பொதுவான முடிவு ஒன்று எடுக்கப்படும் நாங்க Z1 + Z2 உங்களுக்குரியது மட்டு வந்துட்டு பெரிதல் சமனா இருக்கணும் Z1 மட்டு + Z2 மட்டு ஆகவே இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் எவ்வளோதான் இது தியரியா விஷயங்களை இருக்கும் ரைட் அடுத்த தியரம் நம்பர் நோட் நம்பர் 2 எல்லா விஷயத்தையும் எழுதிக்கோங்க அப்படியோ ரைட் எழுதியிருப்பேன் நோட் நம்பர் 2 நோட் நம்பர் 2 என்ன விடயத்தை சொல்லுது என்றால் நோட் நம்பர் 2 எங்களை விஷயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம் ஒன்றுதான் Z1 - Z2 அதிர மொட்டுங்கிறது என்னது சமனா இருக்கும்னு சொன்னால் Z1 - Z2 மொட்டா இருக்கும் ரெண்டு வித்தியாசம் என்னவா இருக்கும்னு சொன்னால் தனித்தனி மொட்டுகளை வித்தியாசத்துல மொட்டு எடுக்கிறவங்க மொட்டை எடுப்போம் ரெண்டு சிக்கல்கள் கழித்தல் வந்து தனித்தனியா கழித்தல்ல சமனாக இருக்கலாம் அல்லது அதோட பெரிதாக இருக்கலாம் விஷயத்தை நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி நாங்கள் டெக்னிக்கு இந்த மாதிரி படம் ஒன்றை கிரி பயன்படுத்தி நிரூபிப்போம் ஒரு படம் ஒன்றை போட்டுக்கோங்க எப்படியான வடிவமாக இருந்தால் அதே மாதிரி இருக்கிற நீங்கள் பியர் பார்ட் ஆஃப் Z ஒரு எக்ஸ் ஆச்சு ஒரு சிக்கலை Z1 உங்களுக்கு ஒரு சிக்கலை ஒரு Z2 உங்களுக்கு ஒரு சிக்கலை இது ரெண்டையும் நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் இப்படி நாங்கள் சிக்கலை ஒன்று பெறப்படணும் இதான் நீங்கள் சிக்கலன்னா Z1 + Z2 உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் அந்த சிக்கலண்ட கழித்தல் வந்துட்டு இதாக இருக்கும் சிக்கலண்ட கழித்தல் எங்கிற பகுதி வந்துட்டு இதாக இருக்கும் இதைத்தான் சிக்கலண்ட கழித்தலா இருக்கும் இது எங்களுக்கு தெரியும் Z1 - Z2 இருக்கும் ஏற்கனவே பார்க்கும் கழித்தல் இந்த அம்புக்குரிய போடும்ல இந்த அம்புக்குரிய போடுறது கழித்தலா இருக்கும் ஆகவே இது Z1 - Z2 ஒரு கழித்தலாக இருக்கும் ரைட் அப்ப இது மொட்டம் Z1 இருக்கும்
இது மோட் ஆஃப் Z2 ஆ இருக்கும். இது ஒரு Aங்கற புள்ளியில எடுப்போம், இது ஒரு Bங்கற புள்ளியில எடுப்போம், இது ஒரு Cங்கற புள்ளியில எடுப்போம், இது ஒரு Oங்கற புள்ளியில எடுப்போம். ரைட். இப்போ நாம அதே மாதிரி பயன்படுத்தி கொள்வோம். அதே மாதிரி பயன்படுத்தி கொண்டோம் சொன்னா முக்கோணி ஓஏபிங்கிற முக்கோணியை கருத்தில் கொள்றேன். முக்கோணி ஓஏபியை கருத்தில் கொண்டனாக இருந்தால் ரெண்டு பக்கங்கள்ல கூட்டுத்தொகை, ரெண்டு பக்கங்கள்ல கூட்டுத்தொகை என்னையா இருக்க வேண்டும் என்றால் மூன்றாவது பக்கத்தோட பெரிதாக இருந்தல் வேண்டும். அப்ப அப்படியாக இருந்தால் Z1 ஓஏ பிளஸ் ஓபிங்கிறது OA plus OB-ங்கிறது அல்லது மாறி எடுப்போம், நாங்க மாறி எடுத்தா தான் கழித்தலுக்குள்ள வரும். உங்களுக்கு OA plus AB-ங்கிறது OA plus AB-ங்கிறது OB யோட பெரிதாக இருக்கணும் அல்லது சம் பெரிதாக இருக்கணும். OB-ங்கிறது ஏதாவது ஏதாவது பக்கத்தை ரெண்டு பக்கத்தை கூட்டு மூணாவது பக்கத்தையும் அவனா இருக்கணும். இப்போ இதையும் இதையும் எடுத்தோம்னு சொன்னா இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கூட்டுறதுங்கிறது இந்த பக்கத்தோட பேசா இருக்கணும். அதுக்கு பாதி அது வரணும்னா OA-க்கு பாதி Z1 மட்டும் Z1 முடிவு ஒன்றாக எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக முக்கோணி, முக்கோணி அதே முக்கோணியை பயன்படுத்தலாம் அல்லது நான் வேற முக்கோணி ஒன்று பயன்படுத்திக் கொள்றேன். என்ன முக்கோணி என்றால் BAC-ங்கிற முக்கோணியை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் முக்கோணியில் அந்த முக்கோணியை பயன்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் BC அல்லது நான் எடுத்துக்கொள்றேன் ஏபி பிளஸ் கழித்தல் வர மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா சரி, ஏபி பிளஸ் ஏசிங்கிறக்கூடிய பகுதி, ஏபியையும் ஏசியையும் இருக்கக்கூடிய பகுதி எதோட பெருசா இருக்கணுமாக இருந்தால் ஏபிசிங்கிற பகுதியில் பெருசா இருக்கணும். நிகர பகுதியையும் இந்த பகுதியும் கூட்டு இந்த பகுதியோட பெருசா இருக்கலாம். ஏபிக்கு பதிலாக நான் பெருதிடலாம், ஏபிக்கு பதிலாக Z1 மைனஸ் Z2 உடைய மட்டும். ஏசிக்கு பதிலாக பெருதிடலாம், ஏசிங்கிறது Z2க்கு சமன், அவன் Z2க்கு சமன் சொன்னா பிளஸ் Z2 மொட் Z2. பிசிக்கு பதிலாக நான் பெருதிடலாம், பிசிக்கு பதிலாக பெருதிடலாம், பிசிங்கிறது மட்டு Z1 இருக்கும். பிசிங்கிறது எங்களுக்கு தெரியும் பிசி சமன் ஓஏயா இருக்கும். அதே போல ஓபி சமன் ஏசியா இருக்கும். ஏனென்றால் அதெல்லாம் வந்து ஆயுள் பக்கங்கள் இணைகாதுங்கிறதால அது எதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமாகவும் இருக்கும். ஆகவே இதுல இருந்து எல்லாம் Z1 மைனஸ் Z2 உடைய மொட்பெருமதிங்கிறது மட்டு Z1 பிளஸ் Z2 ஆக இருக்கும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா Z2 மைனஸ் Z2, அங்க பாத்தீங்கன்னா Z1 பிளஸ் சாரி மைனஸ் எங்களை கொண்டு போகிறால் மைனஸ் Z2. ஆகவே இது ரெண்டாவது முடிவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ரெண்டு மாதிரி வித்தியாசம் ஒன்றோட ஒன்று பெருசு பெருசாவதோட ரெண்டுல இருந்து என்ன முடிவு எடுக்கலாம், அதுல மொட்பெருமாதி 1,2ல இருந்து நாங்க எடுக்கக்கூடிய முடிவு என்னன்னு சொன்னால் 1, 2 கழித்தல் வந்து என்ன இருக்கணும், அதோட பெருசு தானே குறி வந்துட்டு மாறி வரலாம், குறிங்க பிளஸ் குறிங்க மைனஸ் குறிங்க. ஆகவே நம்ம எழுதலாம் Z1 மைனஸ் Z2 அதுல மொட் இந்த குறி மாறி வரலாம், 3 போட்டோம்ல சரி. அப்ப இது முடிவு 3 இருக்கும். மூணாவது முடிவு என்ன சொல்லுது, இந்த 1, 2 முடிவுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவு 2 குறி வித்தியாசப்படுத்தாலும் மொட் போட்டு பிளஸ் ஆகி காட்டுறோம். ஆக 1, 2 இருந்து இந்த முடிவை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்ததாக நாங்க பயன்படுத்தக்கூடிய புள்ளி என்ன, OA, BC என்பனே ஒரே நேர்கோட்டில் இருப்பின், ஒரே நேர்கோட்டில் இருந்தா என்ன இருக்க போகுது எங்களுக்கு Z1 மைனஸ் Z2 பகுதி சமனாக போது Z1 மைனஸ் Z2 ஒரு பகுதி சமனாகும். இது ஒரு 4வது முடிவாக எடுத்துக்கொள்வோம். பாருங்கள் எனக்கு ஒரு படம் ஒன்று போட்டு நான் கேட்கிறேன். 4 முறை நேர்கோட்டில் வந்தா எங்களுக்கு வரப்போகுது இப்போ ஒரு பகுதியாக இருந்தால் இது ஓங்கிற ஏங்கிற புள்ளி, இது ஏங்கிற புள்ளி, இது ஒரு பிங்கிற புள்ளி. அப்படி எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் இது Z1 ஆக இருக்கும், இது ஒரு Z2 ஆக இருக்கும். Z1ல இருந்து Z2 கழிக்கிறது என்னையா இருக்கும் ரெண்டும், இந்த நிகர புள்ளி சீக்கிர புள்ளியாக ரெண்டு கழிக்கிறது இந்த வித்தியாசம் வித்தியாசமான வரும். ஆகவே நான் அடுத்ததாக எழுதி கொள்ளலாம்.
அதே முடிவு நாலாக எடுத்துக்கொள்றேன். ஆகவே 3,4 முடிவுல எழுதலாம். 3,4 முடிவுல நான் காமனாக வெளியே கொள்ளலாம். Z1 - Z2 - Z2 அதுல மொத்த மொட் இஸ் அது வந்துட்டு பெரிதல்ல சமனாக இருக்கணும். Z1 - Z2 மொட்டுக்கு சமனாக இருக்கணும். அதேதான் எங்களோட தியரி. Z1, Z2 இரு சிக்கலன்கள் தரப்படும் பொழுது λ Z1 λ Z1 plus μ Z2 over λ plus μ சிக்கல் எண்ணை குறித்தல். இது நார்மலாக எங்களோட ஜியோமெட்ரியில வரக்கூடிய ஒரு விடயமா இருக்கும். இதெல்லாம் சும்மா தியரிக்காக எழுதி கொள்றோம். ரியல் பார்ட் ஆஃப் ஜெட்டா இருக்கும் எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சாக இருக்கும் இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் ஜெட். இதெல்லாம் வந்துட்டு என்ன என்ன வரையும் மாறுகூட்டு பேஜ்ல விகித பிரிப்பா இருக்கும்ல, விகித பிரிப்பா இருக்கும். நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு Z1 ஆக இருக்கக்கூடிய சிக்கலன், இது ஒரு Z2 ஆக இருக்கக்கூடிய சிக்கலன் ஆக இருந்தால், இந்த சிக்கலனுடைய λ plus μ சிக்கலன் எப்படியான வடிவமா இருக்கும் என்றால், எப்படியான வடிவமா இருக்கும், இரண்டு ஒரு அழுத்தமா இருக்கும். இதான் λ Z1 plus μ Z2 by λ plus μ ஒரு வடிவமா இருக்கும். விஷயத்தை நோட் பண்ணிக்கிறேன். அதனுடைய ஒரு வடிவமாக இருக்குதான் வடிவமாக இருக்கு. Z1 Z2 புள்ளியே இது எப்படி பிரிக்கும்னா லம்டா மியூக்குன்னு சொல்லி பிரிக்கும். அப்போ லம்டா லம்டாக்கு மியூ அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் இந்த சிக்கலனை பிரிக்குமாக இருந்தால் இந்த சிக்கலனை வந்து எழுதுறாங்க லம்டா மியூ Z2 சார்பாக எழுதுறாங்க. இதை எங்களுக்கும் அதை எங்க பிரிக்கும் ரெண்டையும் கூட்டி கீழே எழுதுவாங்க, விகித பிரிப்புன்னு சொல்லுவோம்ல. இப்படியான ஒரு விஷயம் அடுத்த அடிக்கங்க. அடுத்த விடயம் சுழற்சி சிக்கலன். ரைட், இது என்ன விடயம் என்றால் சுழற்சி சிக்கலன் என்ற பகுதி எப்படியாக இருந்தால் ஒரு சிக்கலனை தீட்டா கோணத்தினோடு சுழற்றி ஒரு புதிய சிக்கலன் பெறப்படுகிறது. இந்த படம் ரியல் பார்ட் ஆஃப் செட் ஆக இருக்கும், அதாவது எக்ஸ் அச்சுன்னு கொள்வோம். இதை இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் செட் ஆக இருக்கும், இதை ஒய் அச்சு அப்படின்னு கொள்வோம். ஆகவே எப்படியான ஒரு வடிவமாக இருந்தால் அது Z1 எங்க உள்ள சிக்கலன் இப்படியான சிக்கலன், இதான் ஒரு செட், இது செட் எங்க உள்ள சிக்கலன் Z1 உள்ள சிக்கலன். இந்த சிக்கலன் ஒரு இன்னொரு சிக்கலன் குறித்து, இது Z2 ஒரு சிக்கலன், அப்ப இது ஒரு X node, Y node. இந்த சிக்கல் என்ன அப்படியே ஒரு தீட்டா கோணத்தோட சுழற்சி ஒரு புதிய சிக்கல் ஒன்று பெறாங்க. இது தீட்டா 2 சிக்கலன், கோணம் தீட்டாங்கிற கோணத்தோட சுழற்றாங்க. ஆகவே இப்படியான ஒரு வடிவம் வரும்பொழுது ஒரு சிக்கல் என்ன சுழற்றி இன்னொரு சிக்கலன் பெறப்பட்டா, இந்த சிக்கலனுடைய இது 2000 இந்த சிக்கலனுடைய இந்த சிக்கலன் எப்படியான சிக்கலன் இருக்கும், இந்த சிக்கலன் சமன்பாடு Z2 - Z0 cos θ + I sin θ ஆகுமாறு புதிய சிக்கலன் Z2 துணியப்படும். இல்லை ஒரு விஷயம் இல்லை, ஒரு சுழற்சி சிக்கலன்டா ஒரு சிக்கலன் இன்னொரு சிக்கலன் சார்பாக சுழற்றி ஒரு புதிய சிக்கலன் இருக்கு. அப்ப சிக்கல் சுழற்ற கோணம் தீட்டா கோணம் Z2 - Z0 அதாவது நாங்க எடுக்கிற கோணம்ங்கிறது Z1 - Z0 cos θ + I sin θ ஆகுமாறு
ஏன் துணிஞ்சு விட்டோம்டா? சரி, இது 2018 பாஸ் பேப்பர், அதே மாதிரி 2011 பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட வினாவாக இருக்கும். சுழற்சி சிக்கலன்ங்கிற ஒரு பகுதி, ஒரு சிக்கலன சுழற்சி, இன்னொரு சிக்கலனா ஆக்கல். அப்ப கேளு கேளிக்கங்க. அடுத்தது நாட் 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 உற்பத்தி சார்பாக சிக்கலனை சுழற்றல். உற்பத்தி சார்பாக சிக்கலனை சுழற்றல். உற்பத்தி சார்ப சிக்கலனை சுழற்றினீங்கன்னு சொன்னால் இது எக்ஸ் பார்ட், இது ஒய் பார்ட் ஆக இருக்கும். ஆகவே உற்பத்தி சார்பாக நீங்க அந்த சிக்கலனை சுழற்ற பொறிகளாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆகவே நீங்க இருக்கக்கூடிய செட் ஒன் ஒரு சிக்கலன் இதாக இருக்கணும். இது செட் ஒன், இதான் உங்களுக்கு தரப்பட்ட சிக்கலன். ஒரு சிக்கலன் செட் டூ ஒரு சிக்கலன், இதைத்தான் நீங்க சுழற்றி பெறுறீங்க ஒரு கோணம் தீட்டா பிளாட். அப்ப செட் நோட்டுங்கிறது உங்களுக்கு என்ன பூஜ்ஜியம் ஒரு சிக்கலனா இருக்கும். ஆகவே இந்த புதிய சிக்கலன சாகுபாடு என்ன இருக்கப்போ எங்களுக்கு செட் ஒன் ஒரு வடிவமாக இருக்கும். வரப்போது மைனஸ் பூஜ்ஜியம், செட் ஒன் மைனஸ் பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்தில் இல்லாம விடலாம். அதனால cos தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா ஆகுமாறு துணியப்படும், ஆகுமாறு துணியப்படும். அப்ப இதைத்தான் எங்க சுழற்சி கனவாளங்கிற விஷயமாக இருக்கும். அதே போல சில ட்ரீம் ஆக்களை நாங்கள் நோட் பண்ணிக்குவோம், சில விஷயங்களை நோட் பண்ணிக்குவோம். இப்ப கேளுங்கள், என்ன சில முடிவுகள் ட்ரீம் ஆக் ட்ரீம் ஆக்ஸ். ஒரு சிக்கலன் ஜெட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் உயர் வடிவமாக இருந்தால், சிக்கலன் ஜெட் பிளஸ் ஐ ஒய் வடிவமாக இருந்தால், இந்த சிக்கலன் மட்டும் வந்துட்டு எப்படியா இருக்கும் என்றால் எக்ஸ் யூ ஸ்கேர் பிளஸ் ஒய் யூ ஸ்கேர் அதுல வர்க்க மூலமா இருக்கும். அதாவது ரியல் பார்ட் ஆஃப் ஜெட் உடைய ஸ்கேர் பிளஸ் இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் ஜெட் உடைய ஸ்கேர் அதுல வர்க்க மூலமாக இருக்கும். அப்படியாக இருந்தால் இதுக்கு எப்படியான வடிவமாக இருந்தால் ஜெட் ஜெட் மட்டும் செட்டுங்கிறது எப்படியா இருக்கும்டா? ரியல் பார்ட் ஆஃப் செட்டுடைய இதுக்கு சமனாக இருக்கும் அல்லது பெரிதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இப்ப இது இதை விட்டோம் சொன்னா, இதை விட்டோம் சொன்னா மட்டும் செட் பெருசு, ரியல் பார்ட் ஆஃப் செட் ஸ்கேர் எடுத்து விட்டோம், ரியல் பார்ட் ஆஃப் செட்டோட செட் வந்துட்டு பெருசா இருக்கணும் அல்லது சமனா இருக்கலாம். இப்ப சமன் இருக்கலாம், இமேஜினேஷன் பார்ட் பூஜ்ஜியம் சொன்னா சமனா வரும், மட்டு செட்டும் ரியல் பார்ட் ஆஃப் செட்டும் சரியா சமனா வரும். மட்டு செட்டும் ரியல் பார்ட் ஆஃப் செட்டும் சமனா வரும் எப்ப இமேஜினேஷன் பார்ட் பூஜ்ஜியமா இருந்தா. இமேஜினேஷன் பார்ட் பூஜ்ஜியம் இல்லாத ஒரு பெருமதியா இருந்தா மட்டு செட்டுங்கிறது ரியல் பார்ட்டோட பெருசா வரும். அப்ப இது ஒரு முடிவாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரைட், ரெண்டாவது விஷயம் ட்ரீம் ஆக்ல ரெண்டாவது விடயம் விடயம். ஒரு சிக்கலனுடைய இமேஜினேஷன் பார்ட் பூஜ்ஜியம் என்றால், ஒரு சிக்கலனுடைய இமேஜினேஷன் பார்ட் ஆஃப் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த சிக்கலனும் அந்த சிக்கலனுடைய உடன்பொருள் சிக்கலனும் சமனாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் உடன்பொருள் சிக்கலன் என்ன, இமேஜினேஷன் பார்ட்டுக்கு மைனஸ் வார் தான் உடன்பொருள் சிக்கலனா இருக்கும். அப்ப உடன்பொருள் சிக்கல இமேஜினேஷன் பார்ட்டே இல்லை அப்படின்னா அது அந்த சிக்கலனுமா தான் உடன்பொருள் சிக்கலனுமா தான். அப்ப எப்படியான ஒரு விடயங்களாக அது இருக்குங்கிற விஷயத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படியான விஷயங்கள் அதே போல உங்கள்ட்ட விஷயங்களும் உங்களுக்கு போதும். ஆகவே இதோட நாங்க எங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய 7வது வகுப்புடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஆக காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய முழு தியரி எதுவும் முடிந்து விட்டது, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நாங்க பாக்குறதுக்கு நம்ம ஒரே ஒரு தியரி மட்டும் இருக்காது. 2017 சிலபஸ் மாற்றத்துல எங்களோட சிலபஸ்ல எட் பண்ணப்பட்ட விடயங்களா இருக்கும். அதாவது டிமோகன்ஸ் லோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப டிமோகன்ஸ் லோ நான் படிச்சு தருவேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இப்ப நாங்க இதோட தியரி கிளாஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றோம். தியரி கிளாஸ் இதோட முடியுது. ஆகவே தியரியில இன்னொரு பார்ட் மட்டும் இருக்கு டிமோகன்ஸ் லோ. டிமோகன்ஸ் லோ வந்துட்டு நாங்க படிப்போம் பாஸ்ட் பேப்பரை செஞ்சதுக்குனால. அப்ப இதோட நாங்க 7வது கிளாஸ்ல இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆக 7வது கிளாஸ்ல நாங்க
ஃபுல் தியரியை டிமோகன்ஸ் லா தள்ளி வச்சுட்டு மற்ற எல்லா தியரியும் முடிச்சுட்டு இன்ஷால எங்க 8வது தொடர் வகுப்புல இருந்து இறைவன் நாடினால் 8வது தொடர் வகுப்புல இருந்து நாங்க பாஸ் பேப்பர் வினாக்களை பார்ப்போம். ஆக 2019 இருந்து நான் பாஸ் பேப்பர் வினாக்களை பார்ப்பேன். ஆக நீங்க என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால் 2019 இருந்து 2019 2018 2017 16 15 14 இந்த தொடர்ல பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் வினாக்கள் 3வது ஸ்ட்ரக்சராக வரும். பியூர் பேப்பர்ல 3வது ஸ்ட்ரக்சரா வரும். ஆகவே அந்த கேள்வியையும் செய்து பாருங்கள். எஸ்ஐல 13வது வினாவா வரும். ஆக ரெண்டு வேலையும் நீங்க செய்து செய்து பாருங்கள். ஆகவே நாங்க எங்களுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர்களை தொடர் 8வது வகுப்புல இருந்து நாங்க பாஸ் பேப்பர் வினாக்களை பார்ப்போம். ஆகவே போதிய அளவு பாஸ் பேப்பர் வினாக்களை பார்த்ததுக்கு பின்னாலதான் நான் டி மோகன்ஸ் லாவை திரும்பி ஒரு கிளாஸ் எடுத்து டி மோகன்ஸ் லாவை நான் முடிப்பேன். சோ 2019 சி பார்ட் எஸ்ஐல சி பார்ட்ல டி மோகன்ஸ் லோ வந்திருக்கு. ஆக அந்த கேள்வியை நாங்க விட்டு வைப்போம். 2019 பேப்பரை செய்வோம். செய்யும் பொழுது அந்த சி பார்ட் அப்படியே விடுவோம். விட்டுட்டு ஸ்ட்ரக்சரையும் ஏஎம் பிஎம் செய்வோம். சி பார்ட் நாங்க கடைசியா செய்வோம். ஆகவே என்னோட 8வது தொடர் வகுப்பு 2019 இருந்து பாஸ் பேப்பர் ஆக வரும். ஆகவே நீங்க பாஸ் பேப்பர்ல செய்து உங்களுடைய ஓன் ஐடியாக்களை செய்து வைத்து செய்து உங்களோட பாஸ் பேப்பர்களோட நீங்க தயாராக இருங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினா நாங்கள் 8வது கிளாஸ்ல இருந்து பாஸ் பேப்பரோட சந்திப்போம். ஆகவே எங்களோட 7வது கிளாஸ் நான் இத்துடன் நிறைவு பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.